ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق كلام كتاب الله وخير هدي محمد صلى الله عليه وسلم وشر أمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد السلام عليكم ورحمة الله وبركاته لوريا سانتين سمادانو நம் உயிருக்கும் மேலாக மறைக்கக்கூடிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தினர்கள் மீதும் இன்னும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் மீதும் இன்னும் அல்லாஹ்வுடைய செய்தியை கேட்க வேண்டும் என்பதற்காக அமர்ந்துள்ள உங்கள் மீதும் என் மீதும் என்னுடைய குடும்பத்தினர்கள் மீதும் உங்களுடைய குடும்பத்தினர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக என்று கூறியனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். ரப்பி ஸ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹலுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி. சகோதரே, நேற்றைய உரையிலே என்ன பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு அகலாக் இருக்கக்கூடிய அந்த கேரக்டர் வந்து அது இருந்தால், ஒரு மனிதனிடத்தில், ஒரு முஸ்லீம் சொல்லக்கூடிய ஒரு மனிதனிடத்திலே அந்த அகலாக்கூடிய நல்பண்பு இருந்தால் அது எந்த அளவுக்கு தாக்கத்தை மனிதர்களிடத்தில் ஏற்படுத்தும் என்பதை வந்து பார்த்தோம். அந்த தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதே போன்று நம்முடைய மக்கள்கிட்ட, இப்பொழுது இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட அந்த அகலாக் எந்த அளவுக்கு, அதாவது எப்படி தட்டுப்பாடாக, குறைபாடாக எப்படி அமர் இருந்து கொண்டிருக்கிறது என்பதையும் பார்த்தோம். அடுத்ததாக அந்த ஹதீஸ், ஒரு ஹதீஸின் அடிப்படையில் பார்த்தோம். அதாவது ஈமானுடைய சுவையை எப்படி, ஒருவரும் ஈமானுடைய சுவையை வந்து எப்படி உணர்வார் அப்படி சொல்லும்பொழுது மூன்று விஷயங்களை பற்றி பார்த்தோம். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் மட்டுமே நேசிப்பது, உலகத்தில் இருக்க அனைத்து விஷயங்களை விட அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை மட்டுமே நேசிப்பது. அடுத்ததாக ஒரு அடியாரை அல்லாஹ்வுக்காக நேசிப்பது, இது ரெண்டாவது விஷயம். மூன்றாவது என்னன்னு சொன்னால், ஒருத்தர் வந்து நேர்வழி பெற்றுவிட்டு பிறகு, அதாவது அல்லாஹ்வுக்கு தொழுது புரிந்து கொண்டு நேர்வழி பெற்றுவிட்டு பிறகு நினைவுக்கு போவதை வந்து தன்னை நெருப்புல போடுற அளவுக்கு வந்து அவங்க வந்து உணர்வாங்க உள்ளத்துல. ஸோ இந்த மூன்று பண்பு இருந்த அன்னைக்கு அவங்க வந்து ஈமானுடைய சுவை உணர்வாங்க என்கிறக்கூடிய விஷயத்தை வந்து நேர்த்து பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக இதெல்லாம் பார்த்தோம். அப்போ ஒரு எப்படி நேசிக்கணும், நேசத்தினால என்ன ஒரு விளைவுகள் நமக்கு கிடைக்குது மறுமை நாளில், அதாவது வந்து அல்லாஹ் சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் சொன்னதாக எனக்காக என்னுடைய கண்ணியத்திற்காக யார் வந்து நேசம் கொண்டாங்களோ அவங்களுக்கு நாளை மறுமை நாளில் எந்தவித நிழலுமே இல்லாத போது அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழலை தருவதாக வந்து அல்லாஹ் வந்து வாக்களித்திருக்கிறான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னதாக நம்ம ஹதீஸில் பார்த்தோம். இப்போ இதே போன்ற ரிவார்டு இருக்குது. இதை போன்றெல்லாம் கூலிகள் நாளை மறுமையில் இருக்குது. அல்லாஹ்வுக்காக ஒருவரை நேசிப்பதாக இருக்கட்டும், அல்லாஹ்வுக்காக ஒருத்தரை வந்து வெறுப்பதாக இருக்கட்டும், இதை போன்ற கூலி இருக்கு. அப்போ இந்த நேசத்தை நம்ம எப்படி தான் நம்ம வந்து உண்டாக்கி கொள்றது, நம்மளுடைய சகோதர மத்தியில் எப்படி அல்லாஹ்வுக்காக இந்த நேசத்தை வந்து நம்ம உண்டு பண்ணி கொள்றதுனால், அதுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஸலாத்து வஸலாம் வந்து நம்மளுக்கு கற்று தந்திருக்காங்க. சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது என்னுடைய நஃப்ஸ், அதாவது என்னுடைய உயிர் எவனுடைய கைவசத்தில் இருக்குதோ அவன் மீது சத்தியமாக, அல்லாஹ் சத்தியம் செய்து சொல்றாங்க, நீங்க வந்து ஈமான் கொள்றவர் நீங்க சொர்க்கத்தை நுழைய மாட்டீங்க சொல்லிட்டு, நீங்க வந்து எப்போ நீங்க ஈமான் கொள்வீங்க, நீங்க ஒருத்தருக்கு ஒருவங்க வந்து நேசிக்கிறோம், அது வரைக்கும் நீங்க வந்து ஈமான் கொள்ள மாட்டீங்க. அப்ப அந்த ஒருவருக்கு ஒரு நேசிக்கக்கூடிய ஒரு பண்பை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா அப்படி சொல்லிட்டு ரசம் சொல்றாங்க, உங்களுக்குள்ளே நீங்க வந்து சலாமா நீங்க பரப்பி கொள்ளுங்க. சலாமா நீங்க பரப்பி கொண்டீங்கன்னு சொன்னா நீங்க ஒருத்தருக்கு உங்களோட நேசம் வந்து அதிகரிக்குங்கிறது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பண்பா வந்து நமக்கு சொல்லி தந்தாங்க. சகோதரர்களே, அதே போல புகாரி முஸ்லீம் ஹதீஸ் கிரகங்களை பார்க்கும் பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்ததும் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு வந்து சொல்றான், நீ வந்து இந்த மலக்குமார்கிட்ட போய் சலாம் சொல்லுங்க, அவங்க பதில் கொண்டு சொல்லுவாங்க, அதை நீங்க கேட்டு வச்சுக்கோங்க, அதுதான் உங்களுடைய சந்ததியர்களும் அதுதான் சொல்லணும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா சொன்னதாக வந்து நம்ம ஹதீஸில் பார்க்க முடியுது. சகோதரர்களே, இப்போ நீங்க பாருங்களேன்,
பிரசுசல் வந்து ஒரு நேசத்தை உண்டு பண்றதுக்கான ஒரு வழியை சொல்லி கொடுத்தாங்க. எப்படி உங்களுடைய சகோதரர் மத்தியில் நீங்க நேசத்தை உண்டு பண்ணணும் அப்படி ஒரு சிறந்த ஒரு பண்பை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. அப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப ஒருத்தர ஒரு வேற ஒரு இயக்கமா இருக்கட்டும், வேற ஒரு ஜமாத்தினாரா இருக்கட்டும், பார்த்தவன் முகத்தை வெட்டிட்டு போறதும், இவனுக்கெல்லாம் எவன சலாம் சொல்லுவானா, இவன் நம்மள இவன் இப்படிதானா அவன் அப்படிதானா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தான் வந்து நம்மளுடைய இப்போ இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கிற சகோதரர்கள். ரசூலா ஒரு சொலுஷனை சொல்லி தந்தாங்க, நீங்க வந்து சலாம் நீங்க பரப்புங்க, அப்பதான் வந்து உங்களுடைய நேசத்தை வந்து நீங்க வந்து உண்டு பண்ண முடியும். அப்பதான் நீங்க வந்து என்னது நல்லா ராசா எங்க கொண்டு முடிக்கிறாங்க, சொர்க்கத்துக்கு போறதை வந்து கொண்டு வந்த ரசூலா வந்து முடிக்கிறாங்க. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நிறைய ஒரு நாட்டுல இப்ப லண்டன்ல நடந்த ஒரு உண்மையான சம்பவ சகோதரர்கள் சகோதரன் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, அங்க ஒரே டென்ஷன், வேலை விஷயம் அங்க ஒரே அந்த வேலை இந்த வேலை எல்லாம் பார்த்துட்டு ஒரே டென்ஷனா இருக்கும் அங்க இருக்க மக்களுக்குலாம். ஸோ அதனால அவங்க லாஸ்ட்ல என்ன முடிவு வந்துட்டாங்கன்னா, ஒருத்தவங்க பார்த்தா அன்னைக்கு டோன்ட் வரி டோன்ட் வரி, ஒருத்தவங்க அவங்கள்ட்ட பார்த்து டோன்ட் வரி சொன்னோம்னா இவங்களும் பதில வந்து டோன்ட் வரி, உங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது, உங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி அவங்க டென்ஷனை போக்கிக்கணும், அவங்கள்ட்ட இருக்க கவலைகளை போக்கிக்கணுங்கிறதுக்காண்டி அவங்க ஒரு வழிமுறையை கொண்டு வந்தாங்க. இது வந்து இஸ்லாம் எப்பவே சொல்லிட்டு நீங்க வந்து சலாத்தை பரப்புங்க, உங்களுக்கு நேசம் உண்டாகும், உங்களுக்கு வந்து என்னது அமைதி கிடைக்கும் கூடிய விஷயத்த வந்து இஸ்லாம் எப்பவுமே சொல்லிட்டு. ஆனா அவங்க இப்போ வந்து கடைசியில முட்டி அங்க முட்டி இங்க முட்டி லாஸ்ட்ல இந்த ஒரு முடிவுக்கு வராங்க, யார் பார்த்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணணும் டோன்ட் வரிஸ் டோன்ட் வரிஸ் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லணுங்கிறது வந்து அவங்க லண்டன்ல இன்னும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க சகோதரர்கள். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லும் பொழுது உங்களோட ரெண்டு சகோதரருக்கு மத்தியில இங்க ரெண்டு சகோதரர் மத்தியில வந்து சண்டை நடக்குதுன்னு சொன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் யார் அதுல சலாம முந்திட்டு ஃபர்ஸ்ட் யார் வந்து சலாம சொல்றாங்க அவங்க வந்து உங்களை சிறந்தவங்க சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு வந்து கற்றுக் கொண்டிருக்காங்க சகோதரர்கள். இப்ப இது வந்து பாகுமதம் என்ன ஆகுதுன்னு சொன்னா, நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரிவினையோ அல்லது நமக்கு இருக்கக்கூடிய அந்த மனக்கசப்போ வேற எந்த சண்டையோ எது இருந்தாலும் இந்த சலாம் மூலமா நம்ம வந்து ஒன்று சேர்ந்தலாம், இது ஒரு பாலமா நம்மளுக்கு வந்து அமையுது சகோதரர்கள். ஸோ இந்த ஒரு பண்பும் இந்த ஒரு பரப்பக்கூடிய ஒரு பண்பு இல்லாதனால தான் நம்மளுக்குள்ள எத்தனையோ மனக்கசப்புகள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த மனக்கசப்பு ஏற்பட வேண்டும், அந்த கோபம் ஏற்பட வேண்டும். அது எதற்காகன்னு சொன்னா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய விஷயத்துல அதற்காக தான் அந்த ஆனால் சொந்த கருத்துக்கோ நீ என்னுடைய காசு இது பண்ணிட்ட இந்த மாதிரி ஒரு சொந்த விஷயத்திற்காக வந்து கோவப்பட்டு இல்ல மனசுல ஏதாவது ஒரு கசப்பு தன்மையை கொண்டுகிட்டு அவங்கள பேசாம இருக்கிறது கொள்றது இதை போன்ற விஷயங்களை வந்து நம்முடைய சகோதர மத்தியில் பார்க்கணும் சகோதரர்கள். அப்ப இந்த மாதிரி விஷயங்களை களையணும்னு சொன்னா முந்திக்கிட்டு சலாம் சொல்றது. இப்ப ரசூல் ஸல்லம் இன்னொரு விஷயத்தையும் கட்டு தந்தாங்க, சலாம பத்தி சொல்லும் பொழுது நீங்க வந்து சலாம் சொல்லுங்க, சலாம் யாரும் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றாங்களோ அவங்களுக்கு 10 நன்மை, அப்புறம் யார் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லா அப்படி சொல்றாங்களோ அவங்களுக்கு 20 நன்மை, யார் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாதுன்னு சொல்றாங்க 30 நன்மை. இந்த கூடிய ஒரு நன்மையான விஷயங்களும் நமக்கு சொல்லி தந்துருக்கிறாங்க. அப்போ இதுல என்ன தெரியுதுன்னு சொன்னா, ஒரு கூலி இருக்குது அரசன் சொல்லும்போது நீங்க நன்மையான விஷயத்துல ஒரு அற்பமா கருதாதீங்க, நன்மை சின்ன விஷயம் தானே அப்படி சொல்லி அற்பமா கருதாதீங்க. இன்ஷால்லா அந்த ஒரு நம்ம அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லா சொல்லும்போது அந்த ஒரு 10 நன்மை கூடி இன்ஷால்லா நாலு மறுமையில அந்த 10 நன்மை நம்மளுக்கு சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம் சோழர்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது. அல்லாஹ் சுபானஹு வ தஆலா சலாம பத்தி சொல்லும்பொழுது சூரத்து நிசாவில 86வது வசனத்தில் சொல்கிறான் சகோதரர்கள், அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான் உங்களுக்கு சலாம் கூறப்பட்டால் நீங்க என்ன செய்யுங்க, அதுக்கு பிறகு அதாவது அதுக்கு பகரமாக நீங்க இன்னும் அதிகமாக சலாம் சொல்லுங்க அல்லது அதையே நீங்க திரும்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து குர்ஆன்ல மென்ஷன் பண்ணி நீங்க சலாம் சொன்னா நீங்க அதுக்கு பகரமாக சொல்லுங்க, அதாவது சேமா அவங்க சொன்னது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துன்னு நீங்க அதே சொல்லுங்க அல்லது அதுக்கு அதிகமாகவும் நீங்க சொல்லுங்க. சொல்லி முடிச்சு அந்த வசனத்தை முடிக்கும் போது சொல்லலாம், அல்லாஹ் சொல்றான் இன்னல்லாஹ கான அலா குல்லி ஷைன் ஹசீபா, நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு காரியத்தையும் கணக்கெடுப்பவனாக இருக்கிறான்னு சொல்லி அந்த வசனத்தை வந்து அல்லாஹ் முடிக்கிறான் சகோதரர்கள். அப்புறம் நம்ம பார்க்கும்பொழுது தெரியாம ஒரு சிறந்த அதாவது பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே இந்த மாதிரி ஒரு சொலுஷன் இந்த மாதிரி சலாமை பரப்பக்கூடிய ஒரு விஷயம் இருந்தாக்கி நம்முடைய சகோதர மதத்தில் அதிகமான ஒரு சகோதரத்துவம் நம்மளுக்குள்ள இன்க்ரீஸ் ஆகும் சகோதரர்கள். அதே போல பார்த்தோம்னு சொன்னா ஒரு சம்பவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வந்து சொல்லி தர்றாங்க. அதாவது ஒரு ரசூல் சொல்லும் பொழுது சஹாபாக்கள் அவையில் அமர்ந்திருக்கும் பொழுது சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்ததான், ஒரு நபர் வந்து ஒரு தன்னுடைய தோழரை சந்திக்க வேண்டுங்கிறதுக்காக வந்து ஒரு ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறாங்க. இன்னொரு போகும்போது அல்ல இது அறிந்தவனாக இருந்து ஒரு மலக்குமார்களை வந்து அங்கே போகக்கூடிய அந்த வழியில வந்து நியமிக்கிறான். நியமிக்கும் பொழுது இந்த ஒரு நபர் வந்து அவருடைய தோழரை சந்திக்கிறதுக்காக வேற ஒரு ஊருக்கு சென்று கொண்டு இருக்கும் பொழுது அந்த மலக்குமார்கள்ட்ட கேட்கறான், நீ எதுக்கு எங்க போய்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது, இதை போன்ற இந்த ஊர்ல என்னுடைய தோழர் இருக்கிறாரு நான் அவங்களை வந்து பார்க்க போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது மலக்குமார் அந்த மலக்கு கேட்கறாங்க,
எதுக்காக பாரு, எதுவும் உனக்கு அவங்களோட தேவை ஏதாவது இருக்குதா, அதாவது உனக்கு கொடுக்க வேண்டிய அதாவது உன்னுடைய சுயத்துக்காக எதுக்கும் போறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல அல்லாஹ்வுடைய விஷயத்துக்காக தான் நான் அவரை சந்திக்க போறேன் சொல்லும் பொழுது, அப்புறம் அந்த மலகுமார் பதில் சொல்றாங்க, நான் வந்து அல்லாஹ்விடத்தை அனுப்பப்பட்ட ஒரு தூதர் தான், அல்லாஹ் வந்து அறிந்திருக்கிறான், நீங்க வந்து அந்த தோழரை வந்து அந்த நபரை வந்து அல்லாவுக்காக தான் நேசிக்கிறீங்க இங்க சொல்லி, நீங்க எப்படி நேசிக்கிறீங்களோ அந்த தோழரை, அந்த அந்த ஊர்ல இருக்க தோழர் எப்படி நேசிக்கிறீங்களோ அதே போல அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான் சொல்லி நன்மாரை கூறிவிட்டு போறதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்து தருகிறார் சகோதரர்களே. அப்ப நம்ம வந்து இப்ப பார்த்தோம்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் எதற்காக நேசித்துக் கொண்டிருக்கோம், ஒரு செல்வத்துக்காகவோ ஒரு பெண்ணுக்காகவோ வேற உலக ஆதாயத்துக்காக தான் ஒவ்வொருத்தரும் நேசிக்கிறதோ ஒரு பேசிக்கொள்றதோ இருக்குது சகோதரர்களே. நாம அது இந்த விஷயத்தை சிந்திப்போம், யாருக்காக நம்ம நேசிக்கிறோம் என்கிற ஒரு விஷயத்தை வந்து சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயம், இந்த மாதிரி அல்லாவுக்காக ஒரு நேசத்தை நாம் கொண்டு வந்தால்தான் இதுக்குள்ள ரிவார்டு, இதுக்குன்றே ஒரு கூலி, மறுமையால எப்பேற்பட்ட ஒரு கூலி என்று சொன்னால் அது ஒரு நன்மாராயமாக அல்லாஹ் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்னன்னு சொன்னா, இன்ஷா அல்லாஹ் இந்த கூலி அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தரொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, நாளை மறுமை நாள் அல்லாஹ் வந்து ஒளியினால, அதாவது ஒளியிலே ஒரு மேடை அமைத்திருப்பானா, அதை பார்த்து யார் ஏகம் கொள்வாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட அன்பியாக்கள் நபிமார்கள் வந்து ஏகம் கொள்வாங்களாம் அந்த அந்த மேடையை பார்த்து. அதுக்கப்புறம் யார் ஷஹீதானாங்களோ அவங்க ஏகம் கொள்வாங்களாம் இந்த அந்த வெள்ளி மேடையை பார்த்துட்டு, அந்த ஒளியிலான மேடையை பார்த்துட்டு ஏகம் கொள்வாங்களாம். அப்ப யார் யாருக்கு அந்த மேடை கிடைக்கும், அதாவது அல்லாவுடைய கண்ணியத்துக்காக யார் நேசம் கொண்டாங்களோ, இந்த பூமியில இருக்கும்போது யார் அல்லாவுடைய கண்ணியத்துக்காக நேசம் கொண்டாங்களோ அவங்களுக்கு மட்டும் இந்த நாளை மறுமையில அந்த வெள்ளி அந்த ஒளியிலான மேடை கிடைக்குதுன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வந்து நன்மாரையும் சொல்றாங்க சகோதரர்களே. அதே போல ஒரு இதே போட்டு பார்த்தோம்னு சொன்னால், ஒரு தடக்க ஒரு அவையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் பொழுது ஒரு தோழர் சொல்ற, யார சொல்லலாம், நான் இந்த தோழரை வந்து நேசிக்கிறேன் அப்படி சொல்லி சொல்றாங்க. அப்படியா, அப்ப யாருக்காக நேசிக்கிறேன், நான் அல்லாவுக்காக நேசிக்கிறேன் சகோதரர், யார சொல்லலாம் அப்படி சொல்லும் பொழுது, அப்படியா அப்ப நீங்க அந்த சகோதரி நீ சொல்லியா நீ அல்லாவுக்காக நேசிக்கிறேன்னு சொல்லி சொல்லுங்க, இல்ல சொல்லல யாரும் சொல்லல யார சொல்லலாங்கும் போது, அப்ப நீங்க அந்த அந்த அவட்ட போய் அறிவிங்க, நான் வந்து உங்களை வந்து அல்லாவுக்காக நேசிக்கிறேன்னு சொல்லி. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் இதுக்கு ஒரு துவாவும் கட்டிருந்தாங்க, யாரும் யாரோ ஒருத்தர் வந்து நான் உங்களை வந்து அல்லாவுக்காக நேசிக்கிறேன்னு சொன்னா, நீங்க அதுக்கு பதில் எப்படி சொல்லணும், வந்து நீங்க வந்து யார் யாருக்காக என்ன நேசிக்கிறீங்களோ அவனும் உங்களை நேசிப்பானாங்க என்கூடிய ஒரு வாக்கியத்தை வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க சகோதரர்கள். அதே போல பார்த்தோம் சொன்னா, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒருத்தருக்கு முஆத் பின் ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அமர்ந்து இருக்கிறாங்க, அவங்களுக்கு அவங்களோட கையை வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பிடிச்சிக்கிட்டு சொல்றாங்க, யா முஆத் முஆதே, நான் வந்து அல்லாஹ் மீது சத்தியமாக உன்னை நான் நேசிக்கிறேன் சொல்லிட்டு ரசூல் ஒரு வாக்கியத்தை சொல்லி கொடுக்கறாங்க. நீ வந்து ஒவ்வொரு ஃபர்லான துளைக்கு அப்புறம் இந்த ஒரு வாக்கியத்தை நீ சொல்லிட்டு வா, அல்லாஹும்மா இன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக், அல்லாஹும்மா யா அல்லாஹ் இன்னி, எனக்கு தருவாயாக, அலா திக்ரிக உன்னை நினைவு கூறுவதற்கு, வ ஷுக்ரிக உனக்கு நன்றி செலுத்துவதற்கு, வ ஹுஸ்னி இபாதத்திக, அதாவது அழகான முறையில் உனக்கு இபாதத் செய்வதற்கு எனக்கு நீ வந்து உதவி புரிவாய் என்று சொல்லக்கூடிய ஒரு துவா வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் பின் ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கறாங்க சகோதரர்களே. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் சஹாபாக்கள் மத்தியிலும் இருக்கட்டும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கட்டும், அவங்களுடைய சலாம பரப்பக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், அவங்களுடைய நேசம் எப்படி நேசம் கொண்டாங்கக்கூடிய விஷயத்தை பார்த்தா இப்படிதான் இருக்குது சகோதரர்களே. இது அவங்க வந்து ஒவ்வொரு நேசம் கொண்டது எதுக்காக, அல்லாவுக்காக தான் நேசம் கொண்டாங்க, அல்லாவுக்காக தன்னுடைய சகோதரர், அதாவது எப்படி எந்த அளவுக்கு சொன்னா ஒரு ஒவ்வொருத்தரையும் அள வைத்த ஒரு சம்பவம் என்னவென்று சொன்னா, ஒரு போரில் வந்து ஒரு சஹாபுடைய, அதாவது நமக்கு தெரியும் அந்த போர்ல வந்து முஸ்லீம் மக்களே குழப்பம் ஏற்பட்டு, முஸ்லீமே வெட்டுற அளவுக்கு வந்து குழப்பம் ஏற்பட்டு, அப்போ ஒரு தோழருடைய அப்பா வந்து வெட்ட போறாங்க, ஒரு நான் ஒரு சஹாபி வந்து அவங்களோட தோழர், ஒரு சஹாபி அவங்கள அந்த ஒரு சஹாபியுடைய அப்பா அது, அவர் முஸ்லீம் தான், அவரை வெட்ட போறாங்க, அங்கே கத்துறாங்க, அது என்னுடைய அப்பா அது என்னுடைய பாப்பா அப்படி சொல்லி கத்துறாங்க, ஆனா அது வந்து அவங்க காதல உள்ள அவங்க வெட்டிடுறாங்க. இப்ப ராசன் அவங்களுக்கு சொல்லக்கூடிய வாசகம் பார்த்தா, நான் உங்களை வந்து அல்லாவுக்காக நான் மன்னிச்சிட்டேன் அப்படி சொல்லி சொல்றாங்க, அப்பாவை வெட்டியிருக்காங்க, நான் உங்களை வந்து அல்லாவுக்காக நான் மன்னிச்சிட்டேன், எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட அந்த சகோதரத்துவம் இருந்திருக்கு பாருங்க சகோதரர்களே. அதே போல பார்த்தோம் சொன்னா, மக்காவாசி மக்கால இருந்து அவங்க மத்தியாக ஹிஜ்ரத்துக்கு போகும்போது அவங்க எந்த அளவுக்கு தங்களுடைய அந்த வந்த அந்த முஹாஜிர்கள் வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து உதவி செய்யணும்னு சொன்னா, தங்களுடைய பொருளாதாரமாக இருக்கட்டும், தங்களுடைய மனைவிகளாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே பங்கு போட்டு கொடுக்குற அளவுக்கு அவங்களுடைய சகோதரத்துவம் இருந்தது. எதற்காகன்னு சொன்னா, அல்லாவுக்காகவே நேசிச்சாங்க, அல்லாவுக்காகவே அவங்க வந்து விரும்பல, அவங்களுடைய நேசம் அல்லாவுக்காக இருந்தது. இதைத்தான் இதற்காக தான் அல்லாஹ் வந்து சூரத் தௌபா 100வது வசனத்திலே இறக்கி விட்டுதான் முஹாஜிர் அன்சாரிகளை பத்தி வசங்களை இறக்கி விட்டு அவங்க வந்து ஜன்னத்துல இருப்பாங்க கூடிய விஷயங்கள் வந்து அல்லாஹ் வந்து சூரத் தௌபால 100வது வசனம் சொல்லிவிட்டாங்க சகோதரர்களே. இப்ப நம்மளுக்குள்ள இந்த சகோதரத்துவத்தை வந்து அதிகமாக நம்ம வந்து பரப்பணும், அதுக்குள்ளே ஒரு சுருசந்த அந்த சலாம பரப்பக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து அல்லாஹ் அல்லாஹ் தூதர் நமக்கு ஏவுகிறாங்க சகோதரே. எனவே இனி வரக்கூடிய காலகட்டங்களிலே நம்முடைய சகோதரத்துவம் அதிகமாக பரப்ப ஏற்படுத்தக்கூடிய இந்த சலாமை பரப்பி நம்ம இன்மையாக இன்மையில் மறுமையில் அல்லாஹ்விடத்தில் கூலி பெறுவோரமாக அல்லாஹ் நமக்கு ஆக்கியார்வானாக என்று கூறியவனாக என்னுடைய உரை முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரி தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.